ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷியாம்லா சமையல். நாம் இன்னைக்கு ரொம்ப சுவையான மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மீன் குழம்பு மண்சட்டியில் செய்யும்போது ரொம்ப சுவையாக இருக்கும். மண்சட்டி வச்சு நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா 3 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் ஓரளவு சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் மிளகு, அடுத்ததாக 1/2 டீஸ்பூன் வந்து வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இப்போ அது எல்லாத்தையும் நல்லா பொரிய விட்டுருங்க. இப்போ எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ கருவேப்பிலை சேர்த்துட்டு 10 செகண்ட்ஸில் நல்லா ஃப்ரை ஆகிடும். இந்த மாதிரி சின்னதாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக சின்ன வெங்காயம் வந்து இதில் நம்ம சேர்க்கணும். குழம்புக்கு வந்து சின்ன வெங்காயம் சேர்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். மீன் குழம்புக்கு 20 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி நல்லா முழுசாக சேர்க்கோங்க. கூடவே 15 பூண்டுப்பொல்லையும் இந்த மாதிரி தோல் உரிச்சிட்டு அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ ரெண்டையுமே நல்லா வதக்கிடுங்க 2 மினிட்ஸுக்கு. இந்த குழம்பு வந்து ஒயிட் ரைஸ் இட்லி தோசைக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். சூடான இட்லி தோசைக்கெலாம் சாப்பிடும்போது. இப்போ வெங்காயம் பூண்டும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறமா காரத்துக்காக நான் 4 பச்சை மிளகாய் சேர்க்குறேன். இது வந்து நல்லா காரசாரமாக இருக்கும். உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும் அப்படின்னா நீங்கள் 2 பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ பச்சை மிளகாய் சேர்த்துட்டு 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கின பிறகு 1 பெரிய சைஸ் தக்காளியை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. மீடியம் சைஸ் தக்காளி அப்படின்னா நீங்கள் 2 கூட சேர்த்துக்கலாம். ஏன்னா இதில் வந்து நம்ம மாங்காய் புளியெல்லாம் சேர்க்குறோம், அதனால் வந்து பார்த்து புளிப்புக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தக்காளியை சேர்த்ததுக்கு அப்புறமா இதை நல்லா வதக்கிடுங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்கி இது ஒரு கிரேவியாக வரணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இது எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது வதங்குறதுக்கு தேவையான கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு வதக்கும்போது இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வதங்கும். அடுப்பை வந்து மீடியம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டே வதக்கிக்கலாம். இந்த டைமில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இதோட அளவுகள் பார்த்தீங்கன்னா 1/2 இன்ச்க்கு இஞ்சி, 4 பூண்டுப்பல்ல நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கிடுங்க. இதிலையே தக்காளியும் நல்லா வதங்கிடும். இப்போ தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள். இப்போ மசாலாத்தூள் சேர்க்கும்போது அடுப்பை வந்து மீடியம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அடுத்ததாக காரத்துக்காக 2 டேபிள்ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்க்குறேன். ஏன்னா இதில் நம்ம வந்து பச்சை மிளகாய் சேர்க்குறோம். அடுத்ததாக மல்லித்தூள் 2 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக சோம்புத்தூள் வந்து நான் வந்து 1 டேபிள்ஸ்பூன் சேர்க்குறேன். இதை வந்து நல்லா பவுட்ராக அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. நான் வந்து அம்மியில் அரைச்சிட்டு தான் சேர்க்குறேன். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி அரைச்சி சேர்க்கும்போது. அடுத்ததாக ஜீரகத்தூள் வந்து 2 டேபிள்ஸ்பூன் போல் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லா மசாலாவையும் இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க இந்த வெங்காயம் தக்காளியோடவே. அப்போ தான் நல்லா வந்து இது வேகும்போது நல்லாயிருக்கும். இப்போ இதோட ராஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. இப்போ இதோட 1-2 டம்ளர் தண்ணி சேர்த்து இதை வந்து இப்போ வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு இன்னும் நல்லா கொதிக்க விடணும். இது இன்னும் நல்லா கிரேவியாக வந்தால் தான் நல்லா வந்து அதோட பச்சை வாசனை முழுசாக போகும். நல்லா குழம்பும் நல்லாயிருக்கும். இப்போ 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு. இப்போ மூடி வச்சுருங்க. மூடி வச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கொதிக்கும். இப்போ பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு நல்லா திக்கான கிரேவி ஆட்டம் வந்திருக்கு. இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம அடுத்த பொருளை சேர்த்துக்கலாம். சின்னதாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ புளி வந்து 1 எலுமிச்சை சைஸ் அளவுக்கு நான் வந்து கரைச்சி வச்சுருந்தேன். ஆல்ரெடி திக்காக கரைச்சி வச்சு சேர்த்துக்கோங்க. குழம்பு வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்குது, அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்க்குறேனா. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ, நீங்கள் வந்து திக்காக இருந்தது அப்படின்னா கொஞ்சம் கூடுதலாக தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து 2 கப் தண்ணி சேர்க்குறேன். இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு இதை கொதிக்கிறதுக்கு முன்னாடி மாங்காய் துண்டங்களை சேர்த்துக்கலாம். நான் வந்து 1 1/4 மாங்காய் எடுத்திருக்கேன். புளிப்பு அதிகமாக இருந்ததுன்னா நீங்கள் கம்மியான அளவுகளை சேர்த்துக்கோங்க. இந்த மாங்காய் வந்து புளிப்பு கம்மியாக தான் இருக்கும். இதை வந்து 1-20 நிமிஷத்துக்கு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுருங்க.
இப்போ நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டுருக்கு பாருங்கள். 20 நிமிஷம் நல்லா கொதிச்சாதான் நல்லாயிருக்கும். இப்போ 20 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா கெண்டை மீன் தான் இன்றைக்கி நான் குழம்புக்கு யூஸ் பண்ணுறேன். நல்லா மீனை வந்து உப்பு மஞ்சத்தூள்லாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருங்க. இப்போ குழம்புல வந்து சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு 5 மினிட்ஸில் வந்து மீடியம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கொதிக்க விடுங்க. 5 நிமிஷத்துக்கு மேலே வைக்க வேண்டாம், அதுலேயே நல்லா வெந்துடும் மீன். இல்லைனா ரொம்ப குழம்பு மீன் வந்து உடஞ்சாப்பில் வந்துடும். இப்போ ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். பாருங்கள் குழம்பு நல்லா வெந்து மீனும் நல்லா உடையாமல் வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை இல்லைனா வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி கருவேப்பிலை சேர்க்குறேன். சூப்பரான சுவையான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.